Hello friends, welcome back to Kirthu Stars. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு கிச்சன் டிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி மசாலா பவுடர்ஸை எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக சில மசாலா பவுடர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு டைம் கட் பண்ணிவிட்டால் திரும்பவும் நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதில் போட்டு வச்சோம்னா இதிலிருந்து கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா இது நம்ம ஓப்பன்லேயே வைக்கும்போது இதில் இருக்கிற ஸ்மெல் எல்லாமே வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அதை நீங்கள் கிச்சனில் எங்கேயாவது ஒரு உரத்தில் வச்சுருங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போ நம்ம ஒரு பேக்கெட்டை ஓப்பன் பண்ண ஆரம்பித்ததுமே அதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து போட்டு வச்சுருங்க. ஸோ இப்படி போட்டு வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அதுலேருந்து கீழவும் சிந்தாது, நம்மளுக்கு ஒரு டைம் எடுத்துகிட்டு திரும்பவும் அதை அதே பிளேஸில் வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லா பாக்ஸஸ்மே ஒவ்வொன்ஸ் ஓப்பன் பண்ண பாக்ஸஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு நீட்டாக அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ஒவ்வொரு டைமும் இது எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கிருத்து ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.